السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திருமண பந்தம் என்பது எளிமையான பந்தமாக இருக்க வேண்டும். திருமண நிகழ்வு என்பது எளிமையான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இறைவன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் விரும்ப மாட்டான் என்ற செய்தியை இறைவன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அருமையான நேயர் பெருமக்களே, திருமண நிகழ்வுகளில் இன்றைக்கு அதிகமான அளவிற்கு வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருமண நிகழ்வுகளில் வீணான செலவுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தன்னிடத்திலே காசு பணம் அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி பந்தாவாக கெத்தா செலவழிக்கணும் என்ற நியத்தோடு அதிகமான மக்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிக்காகுவில் பரக்கத் கொஞ்சமும் இருக்காது. அந்த நிக்காகுவில் ஆடம்பர திருமணத்திலே பார்ப்பதற்கு வேண்டுமானால் பிரம்மாண்டமாக இருக்கலாம், பார்ப்பதற்கு வேண்டுமானால் கண் குளிர்ச்சியானதாக இருக்கலாம், பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஆடம்பர தோற்றத்தை தரலாம். இன்னாருடைய கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேங்க, மண்டபத்தை பார்த்தா அவ்வளோ பெரிய மண்டபம், டெக்கரேஷன் அவ்வளவு காஸ்ட்லியாக செலவழிச்சிருக்கிறாரு, வீடியோ கேமராவை அதிகமாக செலவு பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அந்த மண்டபத்தில் பார்த்தா மண்டபத்தை சொர்க்க மாதிரி இருந்துச்சுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து திருமண வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான நேயர் பெருமக்களை, இத்தகைய திருமணத்திலே இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய பரக்கத்தும் கிடைக்காது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த திருமணத்தில் பஃபே அப்படிங்கிற சிஸ்டத்தில் சாப்பாடு பரிமாறப்படும், பலவிதமான உணவுகள் அங்கே பரிமாறப்படும். மனிதனுடைய நஃப்ஸு என்ன சொல்லும், அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற மனசு அளபாயம். பலவிதமான ஜூஸ் வகைகளை வச்சுருப்பாங்க, 70க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட உணவுகளை அங்கே வைத்திருப்பார்கள். வந்திருக்கக்கூடியவங்க தட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போய் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சு சாப்பிடலான்னு வந்து உட்காருவாங்க, சாப்பிடவே முடியாது, தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. இதற்காக வேண்டிய உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. குலு வஷ்ரபு, இறைவன் கூறுகிறானே, உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். வீண் விரயம் செய்பவர்கள் மீது அல்லாஹினுடைய கோபம் ஏற்படுவதாக நபி அவர்கள் கூறி தந்திருக்கிறார்களே. ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்திலே நடைபெறக்கூடிய திருமண நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? இது வசதி படைத்தவர்களுடைய திருமணம் இப்படி இருக்கிறதா என்று சொன்னால், ஏழ்மையானவர்களுடைய திருமணமும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெண் வீட்டார்களிடத்தில் வற்புறுத்துவது, பெண் வீட்டார்களை இவ்வளவு பேரை நாங்கள் அழைச்சிட்டு வருவோம், நீங்கள் சாப்பாடு போடணும் என்று சொல்லுவது, இப்படித்தான் நீங்கள் பிரியாணி செய்யணும், இப்படித்தான் அது செய்யணும் இது செய்யணும் என்று பெண் வீட்டார்களை சிரமத்திற்கு மேல் சிரமத்தை கொடுப்பது, அவங்க கடனை புடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் கடனை வாங்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முகம் சுழித்து விடக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டார்கள் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி மனதை சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெண் வீட்டை சார்ந்தவர்கள் கடனெல்லாம் வாங்கி தன்னுடைய இரத்தத்தை தண்ணீராக செலவழிக்கும் சில திருமண நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்த பின்பு அந்த திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய இத்தனை குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் திருமணம் முடித்து வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருமணம் என்பது எளிமையானதாக இருக்க வேண்டும். அந்த திருமணம் என்பது பரக்கத்தானதாக இருக்க வேண்டும், ரஹமத்தானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு திருமணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதை கற்றுத்தந்தார்களோ அத்தகைய சுன்னத்தான வழிமுறையை ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு திருமண நிகழ்வாக இருக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய படிப்பினைக்குண்டான செய்திகளாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய திருமணங்களிலே நடைபெற்ற நிகழ்வுகளும் இப்படித்தான் இருந்ததாக நமக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஆகையினால் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி வாழ்வோமாக. இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்று
நர்பாக்கிய சாலைகளில் ஒருவராக வாழ இறைவன் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.